பெற்றோர்களுக்கு செந்திலின் இனிய வணக்கங்கள். பேரண்டிங் 21வது நூற்றாண்டுக்கு மிகவும் சேலஞ்சிங்காக இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியல, பட் நிறையா பேரண்ட்ஸ் சொல்கிறனால அப்படி பேரண்டிங்கில் என்ன தான் நம்ம சிரமப்படுறோம் அப்படின்றதுக்கு ஒரு செக்லிஸ்ட் வேணும் இல்லையா. நான் இங்கே குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், இதில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி தான் உங்கள் குழந்தைங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க, ஆர் அதுக்கு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் அதுதானே பேரண்டிங்ன்றோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், உங்களுக்குன்னு இருக்க பர்சனாலிட்டி, அதோடய வெளிப்பாடு, அந்த பிஹேவியர், இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளோட பர்சனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் செயல்பாடுகளும் இருக்கும். இது குழந்தை பார்த்து வளரதான் போகுது. ஸோ செக் யுவர் பர்சனாலிட்டி. உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டி, உங்களுக்கு இருக்க பிஹேவியர் மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க பர்சனாலிட்டி, அவங்களுக்கு இருக்க பிஹேவியர்ன்னு இருக்கும். இதை புரிஞ்சிக்காமல் அவங்கள நம்ம சும்மா திட்டிகிட்டு இருக்கிறதோ இல்லை டூ மச் ஆஃப் கரெக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எங்கேயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் கிளியராக பாருங்கள். இதில் உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருந்தால் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. தேங்க்யூ.